பொதுவாகவே ஹாலிவுட் திரைப்படங்கள், அதாவது கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட ஹாலிவுட் திரைப்படங்கள் அல்லது ஹாலிவுட் செக்ஸ் காமெடிஸ் அந்த மாதிரி திரைப்படங்களில் பர்சனலி எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு கிடையாது. இருந்தாலும் இப்போ ரீசண்டாக வந்து ஒரு படம் பார்த்தேன், அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அதே டைமில் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்ததுனால அந்த படத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ண முன் வந்திருக்கேன். அந்த படத்தில் வந்து ஜெனிஃபர் லாரன்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்காக மட்டுமே தான் இந்த படத்தை வந்து போய் பார்த்தது. படத்தோட பேர் வந்து நோ ஹார்ட் ஃபீலிங். ஐயோ, டைரக்டர் பேர் மறந்து போச்சு. டைரக்டட் பை ஜீன் ஸ்டப்னிட்ஸ்கி. எனக்கு வேறு யாருன்னே தெரியாது, இப்போ தான் வந்து தேடி பார்த்தேன். இந்த படத்தை வந்து நான் ஏன் பேச முன் வந்தேன் அப்படின்னு கேட்டேன். இந்த படத்தில் வந்து எனக்கு சில விஷயங்கள், சில காட்சிகள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிலன்றதை விட முக்கியமாக தனிப்பட்ட வகையில் ஒரு சீன், அந்த சீன் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணதுனால இந்த படத்தை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் முன் வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா, ஒரு 32 வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க இண்டிபெண்டாக இருக்காங்க, ஊபர் டிரைவர். அவங்களோட அம்மாவோட சைல்ட்ஹுட்டில் வளர்ந்த வீடு வந்து அவங்களோட கையை விட்டு போகிற நிலமையில் இருக்குது. அதே டைமில் அவங்களோட வண்டியும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்களுக்கு வந்து பண நெருக்கடி வந்து ஏற்படுது. ஸோ அந்த பண நெருக்கடியை வந்து சரி செய்கிறதுக்காக அவங்க சில விஷயங்களை வந்து தேடுறாங்க ஆன்லைனில். அப்படி இருக்கிறப்போ அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்து வருது. பையன் கூட வந்து டேட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரின்ட்டு போய் பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு 19 வயசு பையன், அந்த பையன் வந்து ரொம்ப வல்னரபிளாக, ரொம்ப பயந்துக்கிட்டு தனக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்ய முடியாமல், தனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு உறுதியாக கேட்குறதுக்கு ஒரு கட்டு இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு, அதே டைமில் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரவர்ட்டான, ரொம்ப ஒரு அமைதியான, ஒரு வல்னரபிளான ஒரு பையன், அவன் அப்படி இருக்கிறது அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து பிடிக்கலை. இவன் என்ன யார் கூடயும் வந்து பேச மாட்டேங்கிறான், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கான், எங்ககிட்டே வந்து பேச மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட வந்து டேட் பண்ண வச்சு அவனை ஒரு என்ன சொல்கிறது, அவன் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணான்னா இவன் கொஞ்சம் அவனுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்வான் தானே, கேட்பான் தானே, ஒரு நல்ல ஆண்மகனாக மாறுவான் தானே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹையர் பண்ணி எடுக்கிற இடத்துக்குள்ளே இந்த 32 வயசு ஜெனிஃபர் லாரன்ஸ் அவங்களுக்கும் அந்த 19 வயசு இளைஞனுக்கும் இடையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது, அவங்க எமோஷ்னலி வந்து அடி வாங்குறாங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள செக்ஸ் நடந்துச்சா இல்லையா, அவங்களுக்குள்ள வந்து ஆக்வர்டான ஃபீலிங்ஸ் வந்து இருக்குதா இல்லையா, அவங்க எப்படி அதை கோ த்ரூ பண்ணுறாங்க, இதுதான் வந்து கதை. அடிப்படையில் இப்போ இந்த கதையை வந்து பார்க்குறோம்னா, அவங்களுக்குரிய அந்த ஹாலிவுட் ஸ்டைல் பாணியில் தான் வந்து படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வழக்கமாக பேசுகிற இந்த உலக சினிமா டைப்பெலாம் வந்து இருக்காது, அப்படி எதிர்பார்க்குறதுக்கும் கிடையாது. இப்போ என்ன கேட்டால் இந்த படத்தை பற்றி இந்த படம் வந்து வாவ் அப்படின்றது கிடையாது, பட் பார்க்கலாம். ஸோ ஏன் வந்து இந்த படம் எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மட்டும் சொல்லி இதை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். வழக்கமாக இந்த செக்ஸ் காமெடி படங்கள் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயம் இருக்குது, என்னென்னா அது டோட்டலி வந்து பெர்வர்ஷனாக தான் வந்து காட்டுவாங்க அப்படின்றது. ஸோ அதிலிருந்து காப்பி பண்ணி தான் தமிழ்நாட்டில் அந்த பாணியை வந்து ஃபாலோ பண்ணுறது. லைக் செக்ஸ் காமெடி படம் வந்து இல்லை, சாதாரண படங்கள்லேயே ஹாலிவுட்டில் காட்டுற மாதிரி வந்து காட்டுற பிம்பம், அது மேலே எனக்கு ஒரு பயங்கரமான அவர்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த பயத்தோடு தான் இந்த படத்தை நான் வந்து பார்க்குறதுக்கு போனேன் ஆரம்பத்தில். எனக்கு நான் இந்த ட்ரெய்லர் கூட வந்து பார்க்கலை. ஸோ சும்மா ஹோப்லெஸ்ஸாக தான் வந்து போனது. போய் பார்த்த இடத்துல ஜெனிஃபர் லாரன்ஸ் வந்து ஒரு லீடு கேரக்டராக வந்து போட்டு நடிக்க வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் சில சீன்ஸ், இப்போ அந்த பொண்ணு வந்து லிட்ரலி வந்து அந்த பையனை வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து காட்சிகள் இருக்கும். இப்போ அதை பார்த்துட்டு இன்னும் ஆரம்பிச்சிட்டானுங்களா, மேலுக்கு கீழுக்கு இந்த மாதிரி கிட்ட நெஞ்சு கிட்ட இங்கேயெல்லாம் ஷார்ட் வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு எனக்கு. ஆனால் அது எப்படி வந்து உடஞ்சிது அப்படின்னு கேட்டால், ஒரு சீன் இருக்குது எப்படின்னா, அந்த லிட்ரலி அவள் வந்து வா நம்ம மேட்டர் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்தோடனே, எந்த எமோஷ்னல் டாக் கிடையாது, பர்சனலி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, எடுத்தோடனே மேட்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவனை வந்து கூப்பிட்டு போவோம். இப்ப
அது அது லிட்ரலி வந்து தெரியும், லைக் ஒரு ஒரு ஸ்பூஃப் மாதிரி வந்துருக்கும், பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ அவள் அப்படியே வந்து பீச்சில் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸை வந்து நியூடாக வந்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து போயிடுவாங்க கடலுக்குள்ளே இறங்கி. இவனையும் வந்து நியூடாக வந்து வர சொல்லி கூப்பிடுறது ஒரு நைட்டு. ஸோ கூப்பிடுற இடத்துல பீச்சுக்குள்ளே போய் அவங்க வந்து ஒரு 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 மாதிரி அவனை ட்ரை பண்ணுவாள். இப்போ அதை வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்போ லிட்ரலி அந்த அந்த செடி சிவ் அந்த வழக்கமான இந்த ஆண்களுக்கு வந்து ஒரு கிளர்ச்சி ஊட்டக்கூடிய மாதிரி அப்படி அப்படியும் காட்டலை. அதை ஒரு ஒரு விதமாக காமெடியாகவே நல்ல விதமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு நியூடாக காட்டின உடனே. அவங்க ஒரு சூப்பர் சீன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சீனை என் வாழ்க்கையில் நான் எந்த திரைப்படத்துலையுமே பார்த்ததில்லை. இந்த ஒரு சீனுக்காக மட்டும்தான் இந்த படத்தை வந்து நான் முன் வந்து பேச வரேன். என்ன சீனடா, அவங்க நியூடாக இருக்கிறப்போ மூணு பசங்க வருவாங்க, ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு வந்து என்ன இந்த மாதிரி இந்த டைமில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பிச் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க குடிச்சிக்கிட்டு போதையில். நான் வந்து எதிர்பார்க்கலை, சடனாக வந்து ஜெனிஃபர் லாரன்ஸ் வந்து அப்படியே எழும்பிட்டு வந்துடுவாங்க நியூடாக வந்து பீச்சிலேருந்து அப்படியே எழும்பிட்டு வந்து மண் எடுத்து மூஞ்சில் அட்டிச்சுட்டு அட்டி ஓதன்னு போட்டு. சின்ன பசங்கன்னா இப்போ அவங்களுக்கு 30 அவங்க 20 அந்த மாதிரி இருக்கும். நியூடான்னு வந்து அவங்கள வந்து காலி பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை பறித்து எடுத்துட்டு வந்து போகிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து எனக்கு மைண்ட் ப்ளோவிங் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒன்றை வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமாக அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சீனை வந்து ஹாலிவுட்டில் வந்து இப்படி டேரிங்காக வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கனவுல கூட வந்து யோசித்தது கிடையாது. ஹாலிவுட்டில் செக்ஸ் காமெடி இல்லாட்டி இது சார்ந்த படங்கள்ன்றப்போவே பெண்களை வந்து பர்வர்ஷனாக வந்து காட்டிட்டு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஓரமாக வச்சுட்டு வந்து போகிற வேலையை வந்து நிறைய படங்களில் வந்து பண்ணுவாங்க. அதோட ஒரு நீட்சி தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவிலையும் அதோட நீட்சி தான் வந்து இருக்குது. இப்போது தமிழில் எனக்கு இன்னே விரிஞ்சி செக்ஸ் காமெடி அப்படின்னு சொன்னால் பாய்ஸ் படத்தை எடுத்துக்கோங்களேன். பாய்ஸ் படத்தில் பெண்களோட அக உலகம் சார்ந்தோ இல்லாட்டி அவங்களோட செக்ஷுவல் இது சார்ந்தோ எங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கு, இருக்காது. அங்கே வந்து ஒரு மேல் கேஸுக்கு தீனி போடுற மாதிரி, ஆண்களோட ஆர்கசத்தை தூண்டுற மாதிரி, அவனுங்களுக்கு ப்ளஷர் கொடுக்குற மாதிரி, முக்கியமாக சொல்லணும்னா அப்யூசிவ் பிஹேவியரை வந்து நார்மலைஸ் பண்ணி தான் அந்த படத்தில் வந்து அடல்ட் காமெடின்னு வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு பாட்டில் வரும், குழந்தைய வாங்குற மாதிரி பூப்ஸை தொடுறது, பின்னாடி நடந்து போகிறப்போ அவங்களோட இந்த பின்பக்கம் புட்டத்தை வந்து அப்படியே தடவிட்டு போகிறது, கையால் தொடச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நார்மலைஸ் பண்ணி நம்மளுக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க செக்ஸ் காமெடின்னு சொல்லி. பட் யோசிச்சு பாருங்களேன், ஃபீமேல் பாடி பெண்ணுடலை சுற்றி தான் வந்து செக்ஸ்ன்ற விஷயம் வந்து பேசப்படுது. ஆனால் பெண்கள் செக்ஸை பற்றி பேசக்கூடாது, பெண்களுக்கு செக்ஸை பற்றின நாலேஜ் இல்லை, பெண்களுக்கு அதை பற்றின அறிவே கிடையாது. அவங்கள வச்சு வந்து இவங்க வந்து சினிமாவில் காசு பார்க்கறது, இதைத்தானே வந்து காலங்காலமாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலி இந்த படத்துக்குள்ளே அதை உடச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து இதில் வர இந்த பெண்ணோட வயசை வச்சு வெளிப்படையாகவே வந்து ஜோக் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஒரு சீரியஸாக வந்து எடுத்துக்காம, இப்போ நமக்கு சினிமா உலகத்துக்கு வெளியில் பெண்களோட வயதை வச்சு மட்டம் தட்டுற ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது. பட் இதை படத்துக்குள்ளேயே வச்சு வந்து பண்ணுறதே ஒரு பயங்கர ஃபீமேல் எம்பவர்மெண்ட் ஆகும், ஒரு ஆட்டிடியூடாகவும் தான் வந்து நான் பார்க்குறேன். இந்த பொண்ணு வந்து நிறைய ஆண்களை வந்து டேட் பண்ணுவாங்க, செக்ஸுக்காக மட்டுமே வந்து டேட் பண்ணுவாங்க. அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க, யார் கூடயுமே பெருசாக எமோஷ்னலி அட்டாச் ஆக மாட்டாங்க. ஆனால் எமோஷ்னலி யாரையுமே அட்டாச் ஆகக்கூடாது, அதாவது அட்டாச் பண்ணி அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுல தெளிவு இருக்கிற ஒரு ஒரு பெண்ணாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது இதை பார்க்குறப்போ படம் வந்து ஒரு விதமாக சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ண தான் நான் ஃபீல் பண்ணேன். பல கோடி மக்கள் கன்சியூம் பண்ணுற ஒரு கமர்ஷியல் சினிமாக்குள்ள இந்த மாதிரி சில நேர்த்தியான தன்மைகளை வந்து உள்ளுக்கு வச்சு சில சரியான பெர்ஸ்பெக்டிவ், சின்ன சின்ன இந்த கேஸ் பற்றின பார்வைகள் இதெல்லாம் வந்து வச்சு பண்ணுறப்போ அந்த படத்துக்கு ஒரு வெயிட் கிடைக்குது, அதை நான் ஃபீல் பண்ணேன். ஐயா, வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுங்களேண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேண்டா.